ஜனாதிபதி ராணுவ விமானத்தில் பறந்தார். இந்திய பெண் ஒருவர் விண்வெளியில் பயணமாகியுள்ளார். இதுவே பெண்ணியம், உரிமை மற்றும் அங்கீகாரம் பெற்றதற்கான மேலும் ஒரு அறிகுறி. பெண் சாதனையாளர்களை பத்தி தினம் தினம் டிவிலயும் பேப்பர்லயும் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இன்னைக்கும் என்ன போல சாதாரண பெண்களோட நிலைமை என்ன? இன்னும் நம்ம ஆண்கள் கடிமைதான். நம்ம வாழ்க்கையில ஆண்கள் பல ரூபத்துல வராங்க, ஆனா அவங்க பெண்களை அணுகிறது என்னவோ ஒரே விதத்துலதான். பொம்பளை புள்ள நிறைய படிச்சா வீட்டுல தங்காது, அதுக்கு நம்மளே மரியாதையா கல்யாணம் பண்ணி அனுப்புறது நல்லது. நம்ம நாட்டுல வேலை எல்லாம் திண்டாட்டம், இந்த புருஷன் பொண்டாட்டி கோர்ட்ல டைவர்ஸ்க்காக கூட்டம் கூட்டமா நிக்கிறது, இதெல்லாம் எதனால தெரியுமா? பொம்பளை இங்க படிச்சு வேலைக்கு போறதாலதான். படிக்கணுமா சாதிக்கணுமா? பொட்ட பிள்ளைக்கு இதெல்லாம் எதுக்கியா? கல்யாணத்தை பண்ணமா ரெண்டு குட்டிய போட்டமான்னு இல்லாம என்னையா இதெல்லாம் அதிக பிரசங்க தரும்? வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல எப்படியோ எங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க. உங்க ஃபேவரட் தென்றல் சீரியலை நீங்க மறுபடியும் விகடன் டிவி யூடியூப்ல பார்க்க போறீங்க. எப்பன் தானே கேக்குறீங்க? வர டிசம்பர் 10ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு உங்களோட அபிமான தென்றல் சீரியலை விகடன் டிவி யூடியூப் சேனல்ல மறக்காம பாத்துருங்க.